சென்னை திருவொற்றியூரில் தனியார் பள்ளியில் வாயு கசிவு ஏற்பட்டு 35-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அப்பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், வாயு கசிவு ஏற்பட்டு 35-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது? பூங்குழலி திருவொற்றியூரில் கிராம தெருவில் அமைந்திருக்கின்ற இந்த தனியார் மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளியில்தான் இன்று காலை 10 மணி அளவில் 30-க்கும் மேற்பட்ட மாணவிகள் மயக்கமடைந்து நிலையில் இருந்திருக்கிறார்கள். உடனடியாக தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் விசாரணை மேற்கொண்ட போது வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்கிற முதல் கட்ட தகவல்கள் மட்டும் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் 3 மாணவிகள் நினைவு திரும்ப முடியாத அளவிற்கு மயக்கமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்களை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் தற்போது பள்ளி மாணவர்கள், இந்த பள்ளியில் மட்டும் சுமார் 750 மாணவ மாணவியர்கள் படிக்கிறார்கள் என கூறப்படுகிறது. அவர்கள் தற்போது அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். திருவொற்றியூர் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் மாணவர்கள் அனைவரையும் வெளியேற்றி பெற்றோர்கள் மற்றும் இங்கே இருப்பவர்களுக்கு வேறு எதுவும் மருத்துவ உதவிகள் தேவைப்படுகிறதா என்கிற ரீதியில் ஆம்புலன்ஸ் வாகனமும் தற்போது வந்திருக்கிறது. முதல்கட்டமாக இந்த பள்ளியில் எப்படி வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது என்கிற ஒரு விசாரணை நடைபெற்றிருக்கிறது. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பள்ளி வளாகத்தில் 2வது தளத்தில் அமைஞ்சிருக்கிற கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து தான் வாயு கசிவு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கெமிஸ்ட்ரி லேபில் ஏற்பட்டிருக்கிற இந்த வாயு கசிவுனால இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. வட சென்னையை பொறுத்தவரை 75-க்கும் மேற்பட்ட அபாயகரமான தொழிற்சாலைகள் இருக்கிற நிலையில் அங்கிருந்தும் வாயு கசிவுகள் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு புகாரும் எழுந்திருக்கிறது. இந்நிலையில் பெற்றோர்கள் சார்பில் தற்போது பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு வருகின்றனர். நேரடியாகவே ஒரு பெற்றோரிடம் கேட்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, உங்கள் பையன் குழந்தைகள் இங்க தான் படிக்கிறாங்களா? உங்களுக்கு எப்ப இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுமா? கம்ப்ளைண்டே வரல. நான் எங்க பையன் ஆட்டோ ஓட்டுறான், அவன் தெரிஞ்சு எங்களுக்கு போன் பண்றான். எனக்கு அம்மா அம்மா பேர் குழந்தைங்க, தங்கச்சி குழந்தைங்க படிக்குது அப்படின்ட்டு. அப்பதான் நான் என் பொண்ணத்துக்கு நீ ஓடியாற சொல்லவே இல்லை, யாருமே எங்களுக்கு சொல்லல. அப்ப இப்படி இருந்தா எப்படி சார்? ஒரு நம்பி இவங்களை நம்பிதான் நாங்க அனுப்புறோம். யாரை நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? மிஸ்ஸுங்களை நம்பிதான் அனுப்புறோம். அவங்க எல்லாம் ஒரு தகவல் கொடுக்கணும் எங்களுக்கு. இல்ல, இவ்வளவு பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? இவ்வளவு பிள்ளைங்க இந்த உன் பிள்ளைங்க நான் தான் என் பிள்ளைங்க நான் தான் இல்லையா? இப்ப யார் பேரன் கொடுத்தா கொஞ்சம் சுமாரா தோக்குறாங்க. சொல்லுங்கம்மா, உங்க பையன் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்காரு? உங்களுக்கு என்ன தகவல் வந்து எப்ப தெரிவிச்சாங்க? தெரியல. நாங்க எதிர்த்தா ஸ்கூல்ல இருந்து கூட்டு போலான்னு வரோம். அப்பதான் பசங்க வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியும் நாங்க வந்தோம். ரயில்வே தாண்டி வீடு, அவரு தாண்டி பசங்க தனியா வரோம். நாங்க தான் கூட்டு போ கூட்டு வருவோம். இப்படி இவங்க சொல்லாம கிளம்ப அனுப்பிச்சு விட்டா குழந்தைங்க வந்து வண்டி போது வருது, எப்படி வருவாங்க? எதனா இவங்க போய் சொல்லுவாங்களா? சொல்லாம கிளம்ப இவங்க ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல, வந்து கூட்டு போ, நாங்க வந்து கூட்டு போயிருப்போம். காலையில லீக் ஆயிருக்கு, பசங்க மயக்கச்சு விடுற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு போன் பண்ணி சொல்லணும்ல, உங்க ஸ்கூல் தான் உங்களுக்கு முன்னே பெத்த பசங்க எங்களுக்கு முக்கியம், நீங்க பாதுகாப்பணும், நாங்க பாதுகாப்பணிக்கிறோம். ஒரு போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லுமா, காலையில 10 மணிக்கு அந்த வாயு கசிவு ஏற்பட்டும் போது நீ எங்க இருந்தீங்க, எப்படி உங்களை வெளியேற்றினாங்க சொல்லுங்க, நடந்ததை சொல்லுங்க. நான் 6th இயர்ல இருக்கும் போது எனக்கு வந்து வாசம் வந்தது. வாசம் வரும்போது ஒரு மாதிரி மூச்சடை போற மாதிரி இருந்தது. அப்புறம் நாங்க எல்லாரும் மிஸ்ஸிட்ட கேட்டு கீழே வந்தோம். கீழே வந்தோடனே நாங்க ரொம்ப நேரம் கீழே இருந்து வெயிட் பண்ணிருந்தோம். உள்ள போயிடலாம்னு பார்த்தா எங்க அம்மா வேற வரல அப்படின்ட்டு நாங்க வெளியே வந்து அங்க போயிருந்தோம். கேட் அப்புறமா எங்க அம்மா வந்தாங்க. எங்க அம்மா வந்தோம், நாங்க உள்ள போய் கேட்டிருந்தோம். அப்புறமா இப்ப ஆட்டோல நாங்க எங்க மாமா கூட வந்து கேட்டதுல இப்ப தெரிஞ்சது. அத்தோட இங்க வந்து ஸ்பீச் கொடுத்துருந்தேன். நீ சொல்லுமா, நீ ஸ்கூல்ல உள்ள கிளாஸ்ல இருக்கும் போது எப்படி வாயு கசிவு வந்தது? உனக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதா? ஒரே ஒரு தடவை மட்டும் எனக்கு அந்த கேஸ் வாசனை அடிச்சுது. லாஸ்டா இங்க வரும்போது கூட எனக்கு அந்த வாசனை அடிச்சுது. எல்லாரும் பேசிட்டாங்க, எங்க ஸ்கூல்ல கூட பசங்க எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு. 6th கூட ஒரு பையன் வாந்தி எடுத்தான், மயக்கமா இருக்குன்னு சொன்னான். அந்த நடந்தது நிறைய கீழே என்ன நடந்ததுன்னு கீழே போய் பார்த்தா நிறைய இருக்கா? ஆமா. பூங்குழலி, தொடர்ச்சியாகவே பெற்றோர்களும் நேரில் அந்த வாயு கசுவை அனுபவித்த இளம் பள்ளி குழந்தைகளும் நம்மிடம் பகிர்ந்ததை கேட்க முடிகிறது. திருவொற்றியூர் தனியார் பள்ளியில் இன்று காலை 10 மணிக்கு வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பள்ளி நிர்வாகம் சார்பில் பெற்றோர்களுக்கு எந்தவிதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. தீயணைப்பு வீரர்கள் மற்றும் திருவொற்றியூர் காவல்துறையினர் இங்கு இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு வருகிறார்கள்.
ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரிடம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. வாயு கசிவு பள்ளி வளாகத்தில் உள்ள ஆய்வகத்தில் இருந்து வந்திருக்கிறதா அல்லது அருகில் உள்ள ஏதாவது அபாயகரமான தொழிற்சாலையில் இருந்து வந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விசாரணை தொடங்கியிருக்கிறது. இரண்டு நாட்களாகவே இந்த வாயு கசிவை உணர்ந்தலாக இங்கிருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல்.